நம்ம சேனலில் பல ஹாரர் ரியல் இன்ஸ்டன்ட் ஸ்டோரியை பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேனலில் 6 குலை நடந்த ஒரு வீட்டில் நடந்த ஒரு அமானுஷம் பற்றிய முழு தகவலை தான் இந்த பதிவில் காணப்போகிறோம். ஒரு வீட்டில் இருந்த இளைஞன் திடீரென்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் துப்பாக்கியை எடுத்து கொலை செய்து விட்டான். அதன் பின் அவன் கைது செய்யப்பட்டான். அந்த வீட்டிற்கு அடுத்து குடிவந்தவர்கள் எடுத்த புகைப்படம்தான் இது. பல ஆண்டுகளுக்கு பின்பு வைரலாகி பரவி வருகிறது. இந்த ஒரு புகைப்படம்தான் இந்த உலகை அதிரச் செய்த. இந்த புகைப்படத்தின் பின்னால் இருக்கும் கதை என்ன? இந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை பேயா? வாருங்கள், முழுமையாக காணலாம். ஹாலிவுட்டில் பல்வேறு பேய் மற்றும் அமானுஷம் நிறைந்த பேய் படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியாக கடந்த 2005 வெளியான திரைப்படம்தான் அமிடிவில் ஹாரர். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த வீட்டில் என்ன நடந்ததோ அது அந்த திரைப்படத்தில் வரும் காட்சிகளை விட கொடூரமாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருந்தது. இதற்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்படாத நமக்கு இது தெரிந்ததும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். இந்த பதிவில் நாம் அமிடிவில் பேய் வீடு குறித்தும் அங்கு நடந்தவற்றையும் தற்போது அந்த வீட்டில் நடப்பதையும் பார்க்கலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து சுமார் 30 மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் அமெடிவில். இங்குள்ள ஒரு வீட்டில்தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த வீடு வழக்கம் போல மற்ற வீடுகளைப் போலதான் இருந்தது. இதை வீடு என்பதை விட பங்களா என்றே சொல்லலாம். பொதுவாக அமெரிக்காவில் இந்த வசதிகள் பெரும்பாலுமான வீடுகளில் இருக்கும். இப்படியாக கடந்த 1974 ஒரு நாள் இந்த வீட்டில் டிக்கோ என்பவரின் குடும்பம் வசித்து வந்தது. அவர் வீட்டில் அவர் மனைவி மற்றும் அவரின் 5 குழந்தைகள் வசித்து வந்தனர். இந்நிலையில் நவம்பர் மாதம் ஒரு நாள் அதிகாலையில் 3:15 இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. டிக்போவின் 23 மகன் ரொனால்ட் டிக்போ என்பவர் அதிகாலை 3:15 எழுந்து வீட்டில் இருந்த 0.35 mm துப்பாக்கியை எடுத்து வீட்டில் உள்ள மற்றவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கே சென்று அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை வரிசையாக சுட்டு கொலை செய்தார். அவர் தனது தந்தை, தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் 4 என மொத்தம் 6 கொலை செய்தார். இந்த தகவலை அதிகாலை போலீசார் தெரிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த ரொனால்டை கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரித்த போது தன்னை ஏதோ ஒரு குரல் அப்படி செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும் அது தன்னை பிரெயின் வாஷ் செய்து அப்படி செய்ய வைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் போலீசார் இவர் தண்டனையில் இருந்து தப்பிக்க ஏதோ பொய் கூறுகிறார் என நினைத்தனர். 6 கொலை நடந்ததால் அந்த பகுதியில் இந்த வீட்டை ஒரு பயங்கரமான வீடாகவே பலரும் பார்த்தனர். இந்த வீட்டில் உள்ள அனைவரும் இறந்துவிட்டனர். ரொனால்டும் சிறைக்கு சென்று விட்டார். அந்த வீட்டில் யாருமே வசிக்கவில்லை. வீடும் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்பட்டது. கோர்ட்டில் ரொனால்டோ மீது நடந்த வழக்கில் அவருக்கு 6 ஆயுள் தண்டனை கிடைத்தது. இவர் தற்போது நியூயார்க்கில் உள்ள ஒரு சிறையில் இன்னும் கைதியாக இருந்து வருகிறார். இதற்கிடையில் இவர் சிறைக்கு சென்று, அதாவது குறிப்பிட்ட கொலை சம்பவம் நடந்து இந்த வீடு பராமரிப்பற்று போனதால் அந்த வீடு விற்பனைக்கு வந்தது. 1975 ஜார்ஜ் லட்ஸ் என்பவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கினார். கொலை நடந்த வீடு என்பதால் இந்த வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை. அதனால் இந்த வீட்டின் மதிப்பு குறைவானது. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பங்களாவை வெறும் 80,000 அமெரிக்க டாலருக்கு ஜார்ஜ் லட்ஸ் வாங்கியுள்ளார். அவர் தனது மனைவி கேத்தி மற்றும் மகன்கள் டேனியல் மற்றும் கிறிஸ்டோபர் ஆகியோருடன் இந்த வீட்டில் குடிபுகுந்தார். ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு கூட நிலைக்கவில்லை. வீட்டிற்குள் அவர்கள் குடிவந்ததும் ஏதோ ஒரு வித வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் உணர துவங்கினார். அவர்களை யாரோ கண்காணிப்பது போலவும் அவர்களை சுற்றி யாரோ ஒருவர் இருப்பது போலவும் அவர்கள் உணர்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் ஏதோ விஷயங்கள் விசித்திரமாக நடக்க துவங்கியது. லட்ஸ் அவர் வீட்டின் சுவற்றில் இருந்து பிசுபிசுப்பான ஏதோ ஒரு விஷயம் வெளியேறுவதை கவனித்தார். அது என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அதன் பின் அவர் வீட்டின் அருகே உள்ள பன்றிகள் யாரும் இல்லாத வீட்டை உற்று பார்த்து மிரண்டு கொண்டிருந்தன. ஆனால் இவர் பார்க்கும்போது வீட்டுக்குள் எதுவும் இல்லை. இதைவிட உச்சக்கட்டமாக லட்ஸ் இரவு தூங்கும் போது ஒருமுறை அதிகாலை நேரத்தில் முழிப்பு தட்டி எழுந்துள்ளார். அப்பொழுது அருகில் படுத்திருந்த அவரது மனைவி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே அந்திரத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் இவர் பதறி எழுந்துள்ளார். அதன் பின் சில நிமிடங்களில் அவரது மனைவி மெதுவாக படுத்து தூங்கிய நிலையிலேயே இறங்கிவிட்டார். அதன் பின் ஒவ்வொரு நாளும் அதிகாலை சுமார் 3:15 அவரது மனைவி எழுந்து ஏதேதோ செய்வாராம். அதை அவர் தூக்கத்தில் செய்ய துவங்கியுள்ளார். அவர் என்ன செய்தார் என காலை கேட்டால் அவருக்கு எதுவும் தெரியாதாம். தினமும் 3:15 அதை செய்துள்ளார்.
அந்த நேரம்தான் ரொனால்டு தனது பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்த நேரம். இதையெல்லாம் பார்த்து பயந்த லட்ஸ் ஒரு பாதிரியாரை அணுகி உள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனை நடத்தினால் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையில் அவருடன் வீட்டிற்கும் வந்துள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனையை துவங்கிய போது எங்கிருந்தோ ஒரு குரல் சத்தமாகவும் கோபமாகவும் கெட் அவுட் என கத்தியுள்ளது. இந்த விஷயம் அமிடிவில் பகுதியில் முழுவதும் பரவியது. மக்கள் அதிகமாக லட்ஸ் வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றியே பேச துவங்கினர். குறிப்பாக அவர் மனைவி அந்திரத்தில் பறந்தது, பாதிரியார் வீட்டிற்கு வந்தபோது கேட்ட சத்தம், பன்றி வீட்டை பார்த்தது எனவெல்லாம் மக்கள் பேச தொடங்கினர். இந்நிலையில் லட்ஸ் பயந்து போய் இந்த வீட்டை வாங்கிய 28வது நாளிலேயே அந்த வீட்டை காலி செய்து விட்டார். இதற்கிடையில் லட்ஸ் இதை செய்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. லட்ஸுக்கு அதிக கடன் இருப்பதாகவும் அதை அடைக்க முடியாத இவர் இப்படியாக ஒரு வீட்டை வாங்கி அதை வைத்து கதையை தயாரித்து அதை வெளியில் சொல்லி மக்கள் அனைவரையும் பேச வைத்து அதை வைத்து புத்தகம் மற்றும் படம் எடுப்பவர்களின் காப்புரிமை பணத்தை பெற்று சம்பாதிக்கலாம் என்பது அவரின் எண்ணம் என பலரும் பேசினர். இந்த விஷயம் வைரலான போது லட்ஸ் மற்றும் கேத்தி இருவரும் பொய் சொல்லாமல் கண்டுபிடிக்கும் சோதனையில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையில் இருவரும் பொய் சொல்லவில்லை. இருவரும் சொல்லும் அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்பது தெரிய வந்தது. தற்போது லட்ஸ் கேத்தி எல்லாம் இறந்துவிட்டனர். தற்போது உயிருடன் இருப்பது அவரது மகன் டேனியல் மட்டும்தான். அவருக்கும் அந்த 28 நாள் பேய் வீடு அனுபவம் பெரும் மிரட்சியை தருவதாக சொல்லியிருக்கிறார். டிக்போ குடும்பத்தில் குலை நடந்த சம்பவத்திற்கு பின்பு தற்போது அந்த வீடை 5 பேரிடம் கைமாறிவிட்டது. லட்ஸ் ஒருவரிடம் அந்த வீட்டை விற்றார், அவர் மற்றவரிடம் விற்றார். இப்படியாக அந்த வீட்டை வாங்கிய ஒவ்வொருவரும் அந்த வீட்டை விற்றனர். அந்த வீட்டின் எண் 112 என இருப்பதால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது என ஒருவர் நினைத்தார். அதனால் அது 108 என மாற்றினார். அந்த வீட்டை கடந்த 2017 6.5 லட்சம் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதை விற்றவர் 8 லட்சம் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் யாரும் வாங்க முன்வரவில்லை. அதனால் 6.5 லட்சம் அமெரிக்க டாலருக்கு விற்பனையானது. இதில் தீராத மர்மம் என்னவென்றால், அப்படி அந்த அமிடிவில் வீட்டில் என்னதான் இருக்கிறது? ரொனால்ட் ஏன் தன் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்தார்? அதன் பின் வந்த லட்ஸ் குடும்பத்தினர் அனுபவித்ததை பற்றி எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையா? இவையெல்லாம் தீராத மர்மம்தான். இது பக்கம் இருக்கட்டும், லட்ஸ் குடும்பம் அனுபவித்ததை உண்மையிலேயே நீங்கள் அனுபவித்தால் என்ன செய்வீர்கள்?